தம்மை நோக்கி கூப்பிடுகிற உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் அப்படியே சமூகத்தில் அப்படியே கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, இழைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை கேட்கிடுமே, இழைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை கேட்கிடுமே, சிலுவை இழல் எந்த தஞ்சம் சுகமாய் வந்து தங்கிடுமே, சிலுவை இழல் எந்த தஞ்சம் சுகமாயந்து தங்கிடுவே, இருபாதம் சிவந்தே இருபை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலோ, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலோ, தெய்வமே கருத்தாய் விசாரிப்பு என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்று இருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, மனமார மாதமிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடு, மனமார மாதமிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடு, எனதுள்ள மூச்சி ஜபித்தே இயேசுவே உம்மை அன்றிடுவே, எனதுள்ள மூச்சி ஜபித்தே இயேசுவே உம்மை அன்றிடுவே, இருபாதம் வந்தே இருமை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, என்னை கைவிடாதிருந்தாதா என்ன நிந்தை நேரிடினோ, என்னை கைவிடாதிருந்தாதா என்ன நிந்தை நேரிடினோ, தெய்வமே உமக்காக யாவும் சகிப்பேன் உமது வல்ல நீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன் உமது வல்ல நீந்திடுமே, திருபாதம் இவந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாயமழையே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய்வற்ற மழையே,
நமது புகழ் பிரகாசம் தினமும் எண்ணில் வீசிடுதே. தமது புகழ் பிரகாசம் நல்ல கண்களை மூடி நல்ல அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாடுங்கள். நல்ல ஆவியில நிறைந்த கரங்களை தட்டி புகழ் பிரகாசம் தினமும் எண்ணில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தே இருவை நிறை இயேசுவே. தாமதத்தை கண்டு தேவ சமூகத்தியே தாமதத்தை கண்டு தேவ சமூகத்தியே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்யும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்யும். என்னை கேட்டிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடும். எல்லாம் கேளுங்களேன். என்னை தேடும் அடையாளமே இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் இவந்தே இருவை நிறை இயேசுவே. தமதர்வை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதர்வை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே விசுவாசத்தால் பிழைக்கோங்க இறப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைக்கோங்க இறப்பாதை காட்டினீரே. ஓ வளர்ந்து அணி தரும் வாழ்வை இருந்து மரம் வேண்டுமே. வளர்ந்து அணி தரும் வாழ்வை இருந்து மரம் வேண்டுமே. திருப்பாதம் இயேசுவே தாமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. பலத்தள்ளின முறை கல்லே பரம சியோ நீரிலே. பலத்தள்ளின முறை கல்லே பரம சியோ நீரிலே. இறகாசிக்கு மறையூட்டி பதராமலை காத்திருப்பே. இறகாசிக்கு மறை நோக்கி பதராமலை காத்திருப்பே. உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா சூத்திரம் இசையா சூத்திரம் இசையா சூத்திரம் இசையா சூத்திரம் எல்லாவில இசையா சூத்திரம் கண்ணின் மணி புல என்னை காக்கிலே. கண்ணின் மணி புல தெய்வமே உமது சமூகமே உமது சமூகமே. எனக்கு தீபமே தினம் எனக்கு தீபமே தினம் எனக்கு தீபமே. வாழ்க்கை பயணத்திலே தேவ தூணாய் வருபவரே. வாழ்க்கை பயணத்திலே தேவ தூணாய் வருபவரே. வார்த்தையில் திருகுணவாய் மலமாய் காப்பவரே.
சிறு உணவால் பழமாய் காப்பவரே என்னை ஆட்கொண்ட இயேசு உண்மை யார் என்று நான் அறிவேன் என்னை ஆட்கொண்ட இயேசு உண்மை யார் என்று நான் அறிவேன் தனிமை வாட்டும்போது தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே அபிஷேகம் செய்பவரே அபே சொல்லுங்களே வாயார நல்லா நல்லா நல்ல உற்சாகமா சொல்லுங்க ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நோக்கி ஆமே ஒவ்வொரு நாளும் கும்பசனம் ஓடி வருகிறே கும்பல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறே கும்பல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறே தேவனி என் தேவா உம்மை நோக்கிறே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வாசித்து தியானிக்கப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 132:1-18 வசனம் முறை மாறி மாறி வாசிக்கலாம். ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் மறவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்னும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசத்தலம் ஆகும்படி விரும்பினார். இது என்னென்றைக்கும் நான் தங்குமிடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். சேர்ந்து வாசிக்கலாம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் உட்காரலாம். நம்ம இந்த சங்கீதம் 132 சென்ற வாரம் கூட நம்ம தியானித்தோம். சங்கீதக்காரன் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கத்தையும் அவர் கொண்ட வைராக்கியத்தும் குறித்து நாம் பார்த்தோம். தாவீதுக்கு இருந்த வைராக்கியம் என்ன? அவர் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவது அப்படின்றது அவருக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. கர்த்தர் அவருடைய வைராக்கியத்தை பார்த்து அவருக்கு ஒரு வீடு கட்டுவேன், உன்னுடைய குமாரன் கையினால் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். நம்முடைய கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றினாரா பார்க்கலாம். 2 Samuel 6:2-4 வாசிக்கலாம். தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும்
நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவர் வார்த்தையால் சொன்னதை அவர் கரங்களால் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் நீங்க அந்த ஆலயத்தை கட்டி முடித்து விட்ட பிறகு ஒரு அருமையான ஒரு ஜபத்தை ஏறெடுத்து அந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அந்த தேவாலயத்துல மகிமையா இறங்கினார் என்று நம்ம வேத வசனங்கள் வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த இடத்துல ஏன் தேவன் அவ்வளவு மகிமையா இறங்கினாரு? கர்த்தர் அது முன்குறித்த இடமா இருக்கிறதுனால அங்க ரொம்ப மகிமையா இறங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். 11 வசனத்துல சொல்லுது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று அந்த சீயோன் நகரத்தை குறித்து கர்த்தர் முன்னிட்டு சொன்ன அந்த இடத்துல அந்த தேவாலயம் கட்டப்பட்டது, அந்த தேவாலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அங்க தேவன் வந்து மகிமையாய் இறங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன அந்த சீயோன் முன்ன எபூசியர்களின் கோட்டையாக இருந்தது. எபூசியர்கள் வாழ்ந்து வந்த இடம், அது யாராலும் பிடிக்க முடியாத கோட்டையாக இருந்தது. அது யாராலும் பிடிக்கும் இல்லை. அந்த எபூசியர்கள் சொல்றாங்க, தாவீது உன்னால் முடிஞ்சா நீ பிடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாவீதுக்கு இருந்த வைராக்கியம், கர்த்தர் மேல இருந்த வைராக்கியமும், கர்த்தருக்கு ஆலயத்தை அந்த இடத்துல கட்ட வேண்டும் என்ற வைராக்கியம், அவர் அந்த எபூசியர்களை அங்கே தோற்கடித்து அந்த சீயோன் நகரத்தை அவர் பிடித்தார். பின்பு அந்த நகரம் தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த சீயோனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சீயோன் என்பது ஒரு சூரியகாந்தி என்று அர்த்தமாம், சூரியகாந்தி பூ என்று அர்த்தமாம். சூரியகாந்தி பூ என்றால் நம்ம சூரியன் மாதிரி இருக்கிறதுனால அந்த சூரியகாந்தி பூ என்று நம்ம சொல்லுவோம்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அப்படி இல்லை. என்ன ஸ்பெஷாலிட்டினா, அது சூரியன் எந்த திசையில இருக்கோ அதை நேரெதிரா, அதை சூரியனை பார்த்தா மாதிரியே அந்த பூ இருக்குமா. சூரியன் வந்து தெற்குல இருந்தா தெற்க பார்க்கும், வடக்குல இருந்தா வடக்க பார்க்கும், கிழக்குல இருந்தா கிழக்க பார்க்கும், மேற்குல இருந்தா மேற்கு, எந்த திசைக்கு போனாலும் சரி அந்த சூரியகாந்தி பூ சூரியனையே பார்த்து கொண்டிருக்குமா. இதுதான் அதற்குரிய ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி தான் நம்ம நீதியின் சூரியனாக ஆண்டவரை நம்ம அந்த சீயோன் நகரத்தை பார்த்து நாம விண்ணப்பம் பண்ணும்போது, நம்ம எங்கே இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நாம் அவரை நோக்கி, அவர் இருக்கிற திசையை நோக்கி நம்ம ஜபம் பண்ணால் அந்த ஜபத்தை கேட்டு அவர் நம்மளை எல்லா இக்கட்டுகளுக்கும் விடுவித்து காப்பார் என்று நம்ம வேத வசனங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறது. இதைத்தான் சாலமோன் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். 2 ஆகமம் 6:38-39 தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். அல்லேலூயா. இத பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் தெரிந்து கொண்டு அவர் தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கார். இந்த தேவாலயத்தை நோக்கி நீங்க எங்க சிறை கொண்டு போகப்பட்டிருந்தாலும் அந்த தேசத்திலிருந்து நீங்க இந்த ஆலயத்தில் இருக்க திசையை நோக்கி நீங்க பார்த்து விண்ணப்பம் பண்ணினீங்கன்னா அந்த விண்ணப்பத்தை கேட்டு என் ஆண்டவரே அவரை நியாயம் விசாரித்து நீ மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தை கட்டி முடிச்ச பிறகு அந்த சாலமோனியர் எடுத்த அந்த ஜபம் தான் அவருக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நாடு வந்து சிறைப்பிடித்து கொண்டு போவோம், அங்கிருந்து ஒரு மனிதன் தானியல் என்ற மனிதன் அங்கே தேவ ஆலயத்தில் இருக்கிற திசையை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுவார் என்பதை முன்னமே அறிந்துதான் இங்க அருமையா அவர் அங்க ஜபித்து வைத்திருக்கிறார். இதை அருமையா ஜபித்த இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அதற்கு ஒரு பதிலும் தந்திருக்கிறார். 2 ஆகமம் 7:15 இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறார். இது எருசலேமில் உள்ள சியோன் தேவாலயத்திற்கு மட்டுமல்ல, கர்த்தர் எழுந்தருளில் இருக்கிற ஒவ்வொரு சபையும் சியோன் தேவாலயம் தான். நமக்கு எது சியோன்? நமக்கு இந்த தேவ வார்த்தை விசுவாச சபை தான் நமக்கு இந்த சியோன் தேவாலயம். அங்க தேவாலயத்தில் எப்படி தேவன் மகிமையா இறங்கினாரோ, இந்த தேவாலயத்திலும் குடிசையா இருந்த முதல் இன்னைக்கு வரைக்கும் தேவன் இங்க மகிமையா இறங்கி இருக்கிறார். அவருடைய பிரசனம் நிறைந்ததா இருக்கிறது இந்த தேவாலயம். இந்த தேவாலயத்தை நோக்கி நம்ம வேலை விஷயமாலும் சரி, நம்ம பர்சனல் விஷயமாலும் சரி, நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த மாவட்டத்துக்கு போனாலும், எந்த மாநிலத்துக்கு போனாலும் இந்த தேவாலயத்தை நோக்கி இருக்கிற திசையை நோக்கி நம்ம கைகளை ஏறெடுத்து நம்ம ஜபம் பண்ணினா நமக்கு அந்த இடத்துல இருந்தே நமக்கு ஒரு வல்லமை நமக்கு வரும். ஆண்டவர் வந்து இங்கிருந்தே நம்மளை ஆசீர்வதிப்பார். சியோன் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படியே நம்மளுடைய சியோனிலிருந்து உங்களை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
இரண்டாவதாக அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார் 132:11 வாசிக்கலாம். உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். மனமாற அவர் மனிதன் அல்ல. தாவீதின் வைராக்கியத்தை பார்த்து கர்த்தர் கொடுத்த இரண்டாவது உடன்படிக்கை தான், உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் உன் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வந்து தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கொடுத்தார், அவர் தவறவே மாட்டார். கர்த்தர் சொன்னது போலவே தாவீதுக்கு பிறகு அவருடைய மகனான சாலமோனை அங்க ராஜாவா ஆக்கினார். கர்த்தருடைய கட்டளைகளை பாதியில் அவரை விட்டுவிட்டார். அவருடைய அந்நிய ஸ்திரீகளை மணந்து அந்நிய தெய்வங்களை அவர் கொண்டு வந்தது நிமித்தமாக கர்த்தருடைய கட்டளையை வந்து அவர் மீறினார். அதனால அவருடைய குமாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய குமாரர்களும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீட்டிருப்பார் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார். ஆனா அவர்கள் அந்த கட்டளையை மீறுத நிமித்தமா அவருடைய குமாரர்கள் எல்லாம் சொற்ப நாட்களிலே அந்த ராஜ்யபாரத்தை இழக்க நேர்ந்தது. அவர்கள் அந்த காரியங்கள் செய்ததுனால அவர்கள் சிறை கைதிகளாக அங்க கொண்டு போகப்பட்டார்கள் என்று நம்ம வேத வசனத்தில் அறிந்து கொள்ளலாம். தேவன் வாக்கு கொடுத்தால் அதை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். தாவீதுக்கு பிறகு அவரது சந்ததியில தேவனுக்கு பிரியமானவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக ஒருவனும் இல்லை. ஆனா பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவரது சந்ததியில ஒரு ராஜாவை அங்கு எழும்ப பண்ணுகிறார். அவர் தான் நம்மளுடைய யூத கோத்திரத்தின் சிங்கம், மாண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 1:1 அப்படியா சொல்லுகிறது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு என்று. தாவீதின் வம்சாவளியில் இயேசு கிறிஸ்து இங்க வந்ததை தான் இங்க அழகா சொல்லியிருக்காங்க. தாவீதுக்கு பிறகு சொன்ன மாதிரி இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இதை தீர்க்க தரிசனமா தாவீதே சொல்லியிருக்கார் என்று அப்போஸ்தலர் 2:30 வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ளலாம். அவன் தீர்க்க தரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்தபடியால். இந்த வார்த்தையின்படியே தாவீது வம்சத்துல மாம்சப்படியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து உலக பிரகாரமான சிங்காசனம் அல்ல, அவர் ஆவிக்குரிய சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். யோவான் 18:36 இப்படியா சொல்லியிருக்கிறது, இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காத படிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள், இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்படி அவருடைய ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல, அது நித்தியத்திற்குரியது. உலகத்திற்குரிய ராஜ்யங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், அது அழிந்து கொண்டே போகும், ஆனால் இவருடைய ராஜ்யமோ அழியாதது என்று தானியேல் 7:14 சொல்லியிருக்கிறாரு. சகல ஜனங்களும் ஜாதியாரரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ராஜ்யத்தில் குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம், அந்த ராஜ்யத்துலதான் அவரு ராஜாதி ராஜாவாக அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் அனைவரும் நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக சங்கீதம் 132:17 வாசிக்கலாம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஹல்லேலூயா. தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். தாவீதோட வைராக்கியத்தை பார்த்து அவரோட சந்ததியை சிங்காசனத்தில் வைப்பேன் என்று மட்டும் சொல்லல, அவருக்கு ஒரு கொம்பையை முளைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த கொம்பு எப்படி இருக்குமாம், அது காண்டாமிருத்துக்கு இருக்கிற கொம்பை போல இருக்குமாம். சங்கீதம் 92:10 சொல்கிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கர்த்தர் தாவீதுக்காக காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவாராம். அந்த காண்டாமிருகம் எதை குறிக்கிறது, அது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். காண்டாமிருகத்துக்கு பலமே அதனுடைய கொம்பு தான். அந்த கொம்பு 6 inches இருந்து 3 feet வரைக்கும் வளருமா. அந்த கொம்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதன் தோல் பார்த்தீங்கன்னா 5 centimeters அளவுக்கு அந்த தோல் இருக்கும். அதாவது நம்ம விரல் சைஸுக்கு அது தோல் மட்டுமே இருக்குமா, அது எதற்கு இருக்குமா, மற்ற மிருகம் அது வந்து தாக்கினாலும் கடித்தாலும் கூட அது பல்லி இறங்கவே அதில் இறங்காதான். ஏன்னா அந்தளவுக்கு கனமான ஒரு தோல் கொண்ட ஒரு மிருகம் தான் காண்டா மிருகம். அது கிட்டத்தட்ட 1100 kilos எடை கொண்டதாக இருக்குமாம். நம்ம ஒரு 90 kilos ஒரு 80 kilos இருந்தாலும் நம்மளால் ஓடுறதுக்கு கஷ்டம், நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். 1100 kilos எடை உள்ள அந்த காண்டாமிருகம் கிட்டத்தட்ட 40 kilometers வேகத்தில் அது ஓடுமா. அந்த காண்டாமிருகம் இருக்கிற இடத்துக்கு
சிங்கமே வரத்துக்கு கொஞ்சம் தயங்கமாம், ஏன்னா அது கடிச்சா கூட அது சீக்கிரம் அதை காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மிருகமாவது அதை தாக்க வந்தால் அந்த கொம்பாலேயே வந்து அதை முட்டி துரத்தி விடும் என்று ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான அந்த கொம்பு தாவீதுக்கு நான் உண்டு பண்ணுவேன், அப்படி ஒரு வல்லமையான கொம்பு தாவீதுக்காக நான் முளைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்புறம் அந்த கொம்பு வேற எதை குறிக்கிறது, அது இரட்சண கொம்பு என்று சங்கீதம் 18:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொம்பு உன்னை ரட்சிக்கும்படி வந்து முளைக்குமாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க போன, அந்த கொம்பு எப்படி இருக்கும், அது உன்னை ரட்சிக்கும்படி அது முளைக்கும் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக இந்த இது வந்து பலிபீடத்தின் கொம்பு, இதை எதை குறிக்கிறது, அது இரக்கம் செய்யும் கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு 1 Kings 1:51-53 நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் வெளிப்பட்டிருக்கும். சாலமோன் அதோனியாவை அழிக்கும்படியாக நினைச்சிருப்பாரு, அவர் வந்து அந்த பலிபீடத்தின் கொம்பை போல் பிடித்து கொண்டு அங்கே இருப்பாரு. அதன் நிமித்தமாக சாலமோன் கண்கள் இரக்கம் கிடைச்சி அவனை உயிரோட விட்டு விடுவார் என்று நம்ம அந்த காரியத்தை வாசிக்கும் போது நாம அறிந்து கொள்ளலாம். தாவீதிற்காக முளைக்கிற அந்த கொம்பு எப்படி இருந்தது, அது ஒரு சந்ததியை பாதுகாக்கிறதா இருந்தது, அது ரட்சிக்கிறதா இருந்தது, அது வந்து இரக்கம் செய்கிற கொம்பா இருந்தது. அந்த கொம்பு வேற யார் இரக்கம் செய்யும்படி அவர் காத்திருந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம் எண்ணிலா நன்மைகள் எந்த வாழ்வில் செய்திரே, எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, எந்த வாழ்வின் பலனிரே, எந்த வாழ்வின் பலனிரே, எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் இருபை பொழியும் இருபையே ஸ்தோத்திரம், காலைதோறும் இருபை பொழியும் இருபையே ஸ்தோத்திரம், உந்த நாமம் எந்த நின்றோம் உமது செட்டை அடைக்கலோ, உந்த நாமம் எந்த நின்றோம் உமது செட்டை அடைக்கலோ, எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தினே ஸ்தோத்திரம், இம்மட்டும் என்னை காத்து நடத்தினே ஸ்தோத்திரம், எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம், எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம், எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவாப்பா எந்த நாளும் எந்த பரிகாரி, யெகோவாப்பா எந்த நாளும் எந்த பரிகாரி, எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவாவே ஸ்தோத்திரம், எந்த நாளும்
வெற்றி தருவி யெகோவா நிசியே சோதிரம் எல் ஷடாய் என்ன துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல்லா சொல்லுகளை சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம் என் வாழ்வில் சமாதானமே எல் ஷடாய் இந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம் எல் ஷடாய் இந்த துணை நீரே தகப்பனே இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்து அழகாய் ஆழமாய் ஆவியிலே உண்மையாய் நாங்கள் உம்மை முழு பலத்தோடு அன்போடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படி உம்மை ஆராதிக்கும்படி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உயர்த்தும்படி உம்மை பாடி புகழும்படி தேவனுக்கு கிருபை செய்தீர். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தினோம் ஆண்டவரே. நீர் உமது வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காய் சோத்திரம். இந்த வார்த்தையை இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே தகப்பனை பிரகாசிக்க கூடாதபடி எங்கள் மேல் மறைந்திருக்கிற எங்களை மூடி இருக்கிற அந்த பதர்களை அந்த தூசுகளை எல்லாவற்றையும் சுட்டரிக்கும்படி இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆமை பலிபடத்தில் வைக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே ஆளுகை செய்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை நிறுத்துவீராக, எங்கள் மேல் ஆளுகை செய்வீராக, எங்கள் மேல் கிருபையாயிரம் இரக்கமாயிரம் அன்றருமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். ஆளுகை செய்து வழிநடத்து, காத்துக்கொள்ளும், பலப்படுத்து, பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆண்டர் ஸ்தலத்தில் நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபதார். நல்ல பரிசுத்த ஜீவியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைக்கும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை ஒரு விஷயம் நீ தகுதிப்படுத்தும், எங்களை நீ பரிசுத்தப்படுத்தும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பெருகணுமே, நாங்கள் சிறுகணுமே, எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமையாயிரும். உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன், நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பலவீனங்களிலிருந்து, எங்கள் சூழ்நிலைகளிலிருந்து நீர் எங்களை விடுவித்தரலாம். உமக்கு உகந்த காணிக்கையாய், சுகந்த வாசனையாய் நீர் எங்களை உபயோகப்படுத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவரே, சகல துதிக்க நம்பிக்கை யாவற்றை உமக்கு நேர ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இறக்குமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.